Hi students, I'm in the video le Max Olympiad le the questions pakaporum. A man buys postage stamps of denomination 25 paise and 50 paise in the ratio 1:3. He buys 28 stamps in all. So he brought the stamps of worth evlo rupees abdin kekranga. Actually 25 paise leyum 50 paise leyum stamps vaangirukanga. Idoda ratio vandu 1:3 la irundirukku. Total avanga vaangna stamp vandu 28 stamps, total stamps. So number of stamps modala kandupidichadha adoda worth enna abindrathu kandupidikka mudiyum. So first stamp vandu 1 time na idu vandu 3 times appdin vaangirukanga. Eppome ratio vandu variable la convert pannite edunga. So 1x + 3x indha stamp oda count indha stamp oda count add panna namakku enna kadaikum 28 kadaikum appdin question la kuduthirukanga. So idu add panna 4x is equal to 28, multiple irukka 4 anga pona division ku varum. So idu cancel panna 7 sir. So 28 by 4 vandu 7 appdin kadachiruchu. Ippo idu dhaan x oda value. Idhula 25 paise stamp vandu 1 dhaan vaangirundanga. Ippo x oda value vandu 7 appdin inga paருங்கla 25 paise oda stamps vandu 1x. அதே மாதிரி 50 பைஸோட ஸ்டாம்ப் வந்து எவ்வளோ வாங்கியிருந்தாங்கன்னா 3x வாங்கியிருந்தாங்க அப்படின்னு யோசிக்கணும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 7 சப்ஸ்டிட் பண்ணால் 1 7 ஸார் 7, இங்கே எக்ஸுக்கு பதிலாக 7 சப்ஸ்டிட் பண்ணால் 3 7 ஸார் 21. அப்போ 25 பைஸ் ஸ்டாம்ப் வந்து 7 வாங்கியிருக்காங்க, 50 பைஸ் ஸ்டாம்ப் வந்து 21 வாங்கியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இதோட அமௌண்ட் தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு 25 பைஸ் வந்து 7 டைம்ஸ், 25 பைஸ் அப்படின்றத வந்து 0.25 அப்படின்னு எழுதிக்கலாம் பைஸ்ன்றதுனால, ஏன்னா ருப்பீஸில் தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ 0.25 மல்டிபிள் பை 7 என்னன்னு பார்க்கணும். 50 பைஸ் ஸ்டாம்ப் வந்து 21 வாங்கியிருக்காங்க, அப்போ வந்து 50 பைஸ்ன்றதை 0.50 எழுதிக்கலாம், மல்டிபிள் பை 21 வாங்கியிருக்காங்க. இதையும் மல்டிபிள் பண்ணணும். இதை ஆட் பண்ணிட்டு தான் நம்மளோட டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும். ஸோ இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 1.75 கிடைக்குது. 0.50 21 மல்டிபிள் பண்ணால் 10.5, பக்கத்தில் நம்ம 0 போட்டுக்கலாம் கடைசியில். ஆட் பண்ணால் 0, 12 2 பேலன்ஸ் 1, 5 + 0 இங்கே 5, 12 2 பேலன்ஸ் 1 2 1. ஸோ 12.25 அப்படின்றது உங்களோட கரெக்டான அமௌண்ட்டு. ஸோ 12.25ன்றது இங்கே பி ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், இதான் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.